ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டே 3 டெஸ்ட் 3 க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 30 டே டெஸ்ட் பிளான்ல இது வந்து மூணாவது டெஸ்ட். சோ டெஸ்ட் நல்லா ப்ராப்பரா அட்டெம்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? சோ ஆன்சர் கீயை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தாதான் நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, நாம எப்படி क्वेश्चन எடுத்துக்கிறோம் சோ அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். சோ ஒரு டெஸ்ட்ன்றது கம்ப்ளீட் ஆகிறது நீங்க ஆன்சர் கீயை பார்த்து நீங்க எவாலுவேட் பண்றதுல தான் அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? வெறுமனே டெஸ்ட் எழுதினா மட்டும் போதாது, ஆன்சர் கீயை செக் பண்ணணும், சரிங்களா? உங்களுடைய தவறுகள் எங்க இருக்குன்றத நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிராம முழுமையா பாருங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க நடத்துற குரூப் 2 இலவச தேர்வுகள், யூனிட் 8 தேர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். சோ உடனே கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சரிங்களா? சோ வாங்க ஆன்சர் கீ பார்க்கலாம். சோ ஆன்சர் கீ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை 30 क्वेश्चन கொடுத்திருக்கோம். சோ இது ரெண்டு டெஸ்ட் வந்து 25 क्वेश्चन கொடுத்திருந்தேன். சோ இந்த லெசன்ல உங்களுக்கு 30 क्वेश्चन எடுத்திருந்தேன், சரிங்களா? அதிகபட்சம் எடுக்க முடியல. சோ 30 क्वेश्चन எடுத்துக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் அதிகமாக உங்களுக்கு क्वेश्चंस இன்கிரீஸ் ஆக வாய்ப்பிருக்கு, சரிங்களா? சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த 30 நாள நீங்க 30 யூனிட், சரிங்களா? 30 யூனிட் மிக முக்கியமான யூனிட். ஃபுல்லாவே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி தான், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வேற சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ யூனிட் 8க்கான 30 முக்கியமான லெசன்மே உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல கவர் ஆயிடும், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாபலிபுரத்தில் எந்த நூற்றாண்டை சேர்ந்த குடவரை கோயில்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரத்தில் பார்த்துட்டீங்கன்னா பல்லவர்கள் தான், சரிங்களா? பல்லவர்கள் தான் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து குடவரை கோயிலில் அமைச்சிருப்பாங்க. சோ அப்படி பாக்கையில அவங்க பல்லவர்கள் எந்த காலம் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது எது 7ஆம் நூற்றாண்டு. சோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இருக்கிற 7ஆம் நூற்றாண்டு, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை டேஷுக்கு பின்னர் மறைந்தது அப்படின்னு கேட்டிருக்கான். சோ எது பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல ஆப்ஷன் பில இருக்கிற கிபி 700, சரிங்களா? கிபி 700க்கு பின்னாடிதான் வந்து குடைவரை கோயில் அமைக்கும் முறை வந்து மறைஞ்சிரும். சோ அடுத்த கொஸ்டின், குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் கூட, சரிங்களா? சோ எதுன்னு பாத்துட்டீங்க, யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 4 ஆப்ஷன்ல ஆப்ஷன் பில இருக்கிற மகேந்திரவர்மன், சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் தான் குடைவரை கோயில் கட்டுற முறையவே அறிமுகப்படுத்திருப்பாங்க, சரிங்களா? மண்டபப்பட்டு, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய அது வந்து உங்களுக்கு வரும். சோ அதுல வந்து குடைவரை கோயில் அறிமுகப்படுத்தினது யாரு? மகேந்திரவர்மன். இது வந்து மண்டபப்பட்டு கல்வெட்டு வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கும், அதுல மண்டபப்பட்டு கல்வெட்டு வந்து எக்ஸாக்டா குறிப்பிடும். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா குடைவரை கோயிலுக்கு யாரும் முன்னாடி சொல்லியிருக்காங்க, மகேந்திரவர்மன் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த மிச்ச பேர்கள் அப்படி பார்க்கல, முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், இந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கல. இந்த முதலாம் நரசிம்மவர்மன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட மகன், சரிங்களா? அவர்கள் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். சோ இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து இவங்களோட வழிவந்தவர்கள், சரிங்களா? இவரோட வழிவந்தவர்கள் ஒரு அரசர். சோ இவருடைய வேறு பேர் தான் ராஜசிம்மன், சரிங்களா? இதை நீங்க ஒரே கொஸ்டின்ல நீங்க இந்த மாதிரிதான் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாக நடைபெற்றுள்ளது, எத்தனை கட்டங்களாக நடைபெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன்ல எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கிற 5 கட்டங்களாக, சரிங்களா? தமிழ்நாட்டில் கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்கள்? 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் டேஷுக்கு மேற்பட்ட குடைவரை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எத்தனை பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 50, சரிங்களா? ஆப்ஷன் டி இருக்கிற 50. ஸோ டெத்தா படிச்சுனா மட்டும்தான் அடிக்க முடியும் இந்த கொஸ்டின்லாம். ஸோ டேஷுக்கு மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுனா 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்து 6வது கொஸ்டின், பாண்டியர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முக்கியமான குடைவரை கோயில் எங்கு உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன் பாருங்க, மலையடி குறிச்சி அங்கேயும் இருக்கு, ஆனாமலையிலயும் இருக்கு, திருச்சிராப்பள்ளியிலயும் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் டி அனைத்தும், அதான் என்னது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாங்க. 7வது கொஸ்டின், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யார் கால கட்டிட கலைப்பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யார் பார்த்தீங்கன்னா பாண்டியர், ஆப்ஷன் பில இருக்கிற பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு பறைசாற்றும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அடுத்த கொஸ்டின் வாங்க. 8வது கொஸ்டின், அர்ஜுனன் தபசு டேஷ் அடி நீளம் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த அர்ஜுனன் தபசு நீங்க 6th 2nd டேம் தமிழ் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து பகீரதன் தபம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும், ஓகேங்களா? ஒரு டாபிக் படிக்கும்போது எங்கெங்க படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சிங்க் பண்ணி படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஞாபகத்துல இருக்கும் பகீரதன் தவம் அப்படின்னு இருக்கும், அர்ஜுனன் தபசு, சரிங்களா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கிற 100 அடி நீளம் உடையது, சரிங்களா? அர்ஜுனன் தபசு
நூறு அடி நீளமுடையது. அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன் வாங்க. டேசில் மகாபலிபுரத்தை யுனெஸ்கோ உலக டேஸ்ல வந்து மகாபலிபுரத்தை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய இடம் என்ன அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நான்கு ஆப்ஷன்ல எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1900 இதுல ஆப்ஷனே இல்லை சரிங்களா. ராங் க்வெஸ்சன் எதுன்னு பாத்தீங்கன்னா 1984 இங்க 48 வந்துருச்சு சரிங்களா. ஸோ ஆன்சர் என்னது 1984. ஸோ இது எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் என்னது 1984. அடுத்து பத்தாவது க்வெஸ்சன், சித்தன்னவாசல் டேஸ் வாழ்ந்த குகையாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண துறவிகள் சரிங்களா. சமண துறவிகள் வாழ்ந்த குகை தான் என்னது சித்தன்னவாசல் ஸ்ரீ மாற ஸ்ரீ வல்லப பாண்டியன் வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா, புதுக்கோட்டையில் இருக்கு. 11வது க்வெஸ்சன் வாங்க, தஞ்சாவூர் பெரிய கோவிலின் விமானம் எத்தனை அடி உயரம் கொண்டதாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சன். ஆப்ஷன் பி இருக்கிற 216 சரிங்களா. தமிழ் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 216. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த விமானம் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் வாங்க, 12வது க்வெஸ்சன், முற்கால சோழர்களின் கோவில் கட்டிட கலைக்கு தமிழ்நாட்டில் டேஸ் அருகே உள்ள தாதாபுரத்தில் தாராபுரம் சரிங்களா, தாராபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம் வந்து தாராபுரம். ஸோ தாராபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ஷனாக ஆப்ஷன் சியில் இருக்கிற திண்டிவனம் சரிங்களா. ஆப்ஷன் சியில் இருக்கிற திண்டிவனம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ள நந்தி எத்தனை அடி உயரம் கொண்ட சிலையாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம் சரிங்களா. எத்தனை அடி உயரம் பார்த்துட்டீங்கன்னா 13 அடி, ஆப்ஷன் டியில் இருக்கிற 13 அடி உயரம் கொண்ட சிலை சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வாங்க, இது இந்த நந்தி உயரம் நந்தி தான் பார்த்தீங்கன்னா 2வது பெருசு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் லெபாசியில் உள்ள நந்தி தான் முதல்ல உள்ளது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் இருக்க தான் பெருசு சரிங்களா, 2வது பெரியது. அடுத்து 14வது க்வெஸ்சன் வாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் எத்தனை ஆண்டுகள் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் தான் என்ன பண்ணுவாங்க, முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தான் தலைநகரமாக மாறும். அது எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 250 ஆண்டுகள், 250 ஆண்டுகள் சரிங்களா. அடுத்து வாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம் சரிங்களா. கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் கட்டப்பட்டதுன்னா ராஜேந்திர சோழன் சரிங்களா. கங்கை கொண்ட வெற்றி நினைவாக கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அதை அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க தலைநகரமாக மாற்றுவாங்க, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் டேஷ் மீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் ஆப்ஷன்ல ஆப்ஷன் பியில் இருக்கிற 55 மீட்டர். வெறும் டேட்டாவாக கேட்டிருக்கோம் கவலைப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் 17வது க்வெஸ்சன், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் யாருக்கு சன்னதி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கோம் சரிங்களா. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் யாருக்கு சன்னதி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் ஆப்ஷன்ல ஆப்ஷன் டியில் இருக்கிற விஷ்ணு சரிங்களா, விஷ்ணு கடவுளுக்கு அங்கே சன்னதி கிடையாது. அடுத்து 18வது க்வெஸ்சன் வாங்க, செம்பியன் மகாதேவி கட்டடக்கலையை பின்பற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்பியன் மகாதேவி கட்டடக்கலையை பின்பற்றியது யார்? ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சியில் இருக்கிற முற்கால சோழர்கள் ஓகேங்களா, முற்கால சோழர்கள். ஸோ முற்கால சோழர்கள்னா நீங்க பார்க்கலாம் கரிகால் சோழவன் சோழங்கள்லாம் என்னது முற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதித்ய சோழன் சரிங்களா, இவங்க விஜயாலய சோழன் ஆதித்ய சோழன் இவங்கெல்லாம் யாரு பிற்கால சோழர்கள். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் நாள் தள்ளி வருவாங்க தான் யாரு, முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் சரிங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும் போது உங்களை அப்படியே டெப்த்தாக படிச்சுட்டே பண்ணினா நல்லா இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வாங்க 19வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கோயில் எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனும் நான் ரீட் பண்ணிட்டே வரேன், ஆன்சரும் பாதிச்சுட்டே வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணிட்டே வாங்க சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் வந்து மனப்பாடமாக நிற்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காம கமெண்ட்ல பண்ணிட்டே வந்துருங்க லைவ்ல சரிங்களா. ஸோ 19வது க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், தென்னிந்தியாவில் மிக பழமையான கோயில் எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ நான்கு ஆப்ஷன்ல எது, ஆப்ஷன் ஏல இருக்கிற கடற்கரை கோயில் சரிங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பாங்க கடற்கரை கோயில். அடுத்து 20வது க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், முற்கால சோழர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் யாது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 20வது க்வெஸ்சன் என்னது, முற்கால சோழர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம். ஸோ எது மாதிரின்னா முற்கால சோழர்கள விமானங்கள் சரிங்களா, விமானம் அமைக்கிறதுல தான் அவங்க வந்து சிறப்பம்சம் வாய்ந்ததா இருப்பாங்க சரிங்களா. தஞ்சை பெரிய கோயில பார்த்தீங்கன்னா விமானம் வந்து எவ்வளோ அடி சொல்லியிருக்காங்க, 216 அடி சரிங்களா. அடுத்து அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். அழகிய நம்பி கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற திருக்குறுங்குடி சரிங்களா, திருக்குறுங்குடியில தான் அழகிய நம்பி கோயில் அமைந்துள்ளது. அடுத்து வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நான் காலையில சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் என்ன சொன்னேன்னா அந்த கோயிலை பற்றிலாம் பேசியிருந்தேன் சரிங்களா. ஸோ அதுவே உங்களுக்கு க்வெஸ்சனாக கேட்டிருக்கோம். ஸோ க்வெஸ்சன் கேட்கறது பார்த்தீங்கன்னா நானும் எடுப்பேன், இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் எடுப்பாங்க சரிங்களா. க்வெஸ்சன் வந்து ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம், உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து ரேண்டமாக தான் ஆள் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ க்வெஸ்சனும் நல்லா டெப்த்தாகவே இருக்கும் சரிங்களா.
சோ 22வது क्वेश्चन வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ யாரும் பாத்தீன்னா இரண்டாம் நந்திவர்மன் சரிங்களா இரண்டாம் நந்திவர்மன் தான் என்ன பண்ணிப்பாரு வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிப்பாரு சரிங்களா அடுத்த क्वेश्चन வாங்க பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதன்முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோயில் என் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ முதன்முதல்ல அவர் கட்டிப்பாரு சரிங்களா நான் அப்பவே சொல்லிட்டேன் ஆப்ஷன் B ல இருக்கிற மண்டகப்பட்டு சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாருங்க அடுத்த क्वेश्चन மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் எது அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ நான்கு ஆப்ஷன்ல எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் C ல இருக்கிற புது மண்டபம் சரிங்களா ஆப்ஷன் C ல இருக்கிற புது மண்டபம் நிறைய பேர் ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு சோ நல்லா படிச்சிருந்தா தான் எடுக்க முடியும் ஆப்ஷன் C ல இருக்கிற புது மண்டபம் அடுத்து 25வது क्वेश्चन வாங்க 25வது क्वेश्चन பாத்தீங்கன்னா பொறுத்துக்கு கேட்டிருக்கோம் ஏழு கோவில்கள் அப்படின்னு பொறுத்துக்கு கேட்டிருக்கோம் நீங்களே பாத்துக்கோங்க ஆப்ஷன் ஏல இருக்கிற 4, 3, 2, 5, 1 தான் ஆன்சர் சரிங்களா சோ நான் ரீட் பண்ணனா டைம் ஆயிடும் அதனால நான் ஆன்சரை சொல்லிறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இல்லனாலும் பாருங்க அப்படியே ஏழு கோவில்கள் 4 கொடுத்திருக்காமா அப்ப கடற்கரை கோயில் அடுத்து ரதி மண்டபம் 3 கொடுத்திருக்கோம் திருக்கரங்குடி ஐராவதீஸ்வரர் கோயில் 2 கொடுத்திருக்கோம் தாராசுரம் ஆதிநாதர் கோயில் சரிங்களா ஆதிநாதர் 4க்கு 5 கொடுத்திருக்கோம் அப்ப ஆழ்வார் திருநகரி சோ ஆழ்வார் திருநகரினா குருகூர்னு சொல்லுவாங்க அங்க தான் என்ன பண்றது ஆர் பண்றாங்கனா ஆண்டாள் பண்றாங்க சரிங்களா அடுத்து 5 க்கு பாத்தீங்கன்னா 1 புது மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஓகேங்களா அடுத்து क्वेश्चन வாங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சி क्वेश्चन சரிங்களா 1009 வரும் 1010 வரும் சரிங்களா அப்புறம் தொடங்கி 1000ல தொடங்கிருப்போம் சொல்வாங்க அடுத்து 7 வருஷங்களே முடிச்சிப்போம்னு 11th தமிழ் புக்லயும் உங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கும் சரிங்களா இங்க இருக்குற ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா 1009 தான் சரிங்களா அடுத்த क्वेश्चन வாங்க 27வது क्वेश्चन ராமேஸ்வரம் கோயிலின் வெள்ளி பிரகாரத்தை தாங்கி நிற்கும் டாஸ்க்கு மேற்பட்ட தூண்கள் வந்து தனிச்சிறப்பு உண்டனவாகும் சோ கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் சரிங்களா ராமநாத சுவாமி கோயில்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா 1200 ஆப்ஷன் சி ல இருக்கற 1200 அடுத்த क्वेश्चन 28வது क्वेश्चन ராமேஸ்வரம் கோயிலில் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பிரகாரங்கள் டாஸ் மீட்டர் நீளமுடையவை அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ நான்கு ஆப்ஷன்ல எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D ல இருக்கற 195 அடுத்த क्वेश्चन வாங்க ராமேஸ்வரம் கோயிலின் வெள்ளி பிரகாரம் ஏறத்தாழ டாஸ் மீட்டர் உயரம் கொண்டதாக உள்ளது அப்படிங்க கேட்டிருக்கோம் சோ நான்கு ஆப்ஷன்ல எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்கற 7 சரிங்களா 7 மீட்டர் உயரம் சோ क्वेश्चन வந்து கஷ்டமா எடுத்து சொன்னேன் அதனால உங்களுக்கு வெறும் டேட்டாவா எடுத்து வச்சிருக்காங்க சோ நோ ப்ராப்ளம் நீங்க இப்பலாம் क्वेश्चन கேக்குறாங்கன்னு நீங்க புரிஞ்சுகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் டேட்டாவா நல்லா இன்குளூட் பண்ணி படிச்சுக்கங்க சரிங்களா சோ ஃபைனலா 30 क्वेश्चन சோ தெரிஞ்சினா கீழ கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க தவறான இனையை காண்க அப்படிங்க கேட்டிருக்கோம் தவறான இனையை காண்க நான்கு ஆப்ஷன்ல எது பாத்தீன்னா ஆப்ஷன் B ல இருக்கற கூடலழகர் கோயில் ஆழ்வார் திருநகரி கிடையாது சரிங்களா மிச்ச மூணுமே வந்து அங்கங்க இருக்கும் சோ இதுவுமே நான் காலையில சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிருந்தேன் சரிங்களா சோ டோட்டலா 30 क्वेश्चनக்கு ஆன்சர் கீ பார்த்துட்டோம் தொடர்ந்து 30 நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சுரமா ஒரு பாரத்தை நாம இறக்கி வச்ச மாதிரி யூனிட் 8 முக்கியமான டாபிக்ஸ் என்ன பண்ணிடலாம் தனியா எடுத்து வச்சலாம் சரிங்களா சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்ப பார்த்த ஆன்சர் கீழ ஏதாவது டவுட் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதாவது பிழைகள் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த 30 நாள் நாம என்ன பண்ண போறோமோ ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க இத மாதிரி இலவச தேர்வுகள் நடத்த முடியும் கண்டிப்பாக நீங்க ஆன்சரை உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணாதான் எவ்வளவு பெரிய டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும் சோ நீங்க அட்டன் பண்றத பொறுத்து தான் நாங்களும் பல பல இலவச தேர்வுகள் நடத்துவோம் அது மட்டும் இல்லாம இந்த 30 நாள கண்டிப்பா முடிக்கணும்ன்ற ஒரு இதுல தான் நாங்க வந்து ஒரு உத்வேகத்துல தான் டெய்லி வந்து நாங்க செயல்படுறோம் சரிங்களா சோ நீங்களும் என்ன பண்ணணும் அந்த லெசனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துடணும் சோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க சரிங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ